ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், அதாவது குரக்கோ, அதாவது முதலை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த முதலை வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து வாங்கிட்டு வருது, இந்த முதலை வந்து எந்த முதலை வந்து ரொம்ப டேஞ்சரஸானது, எந்த முதலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த முதலை ஒரு நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் டன்னுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலை பற்றி ஒரு டீப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த முதலை வந்து அதாவது இந்த முதலை வந்து ஸ்டார்டிங் அதாவது டைனோசர் காலத்திலே வாங்கி வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டைனோசர் காலத்தில் வந்து இது ஒரு மிகப்பெரிய உயிரினமாகவும் இப்போ இந்த காலத்துக்கு வந்து இதனுடைய பரிமாண வளர்ச்சி தான் இந்த காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் எல்லாரும். இதனுடைய இப்போ அதாவது இதனுடைய மூதாதையர்கள் என்ன பென்ட்ரோடோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன டைனோசர்கள் தான் இப்போ இதனோட நீர் வாழத்தில் அதிகமாக வாழ ஆரம்பித்ததுனால இது வரைக்கும் குரொக்கடைல் வந்து நீர் நிலத்தில் வாழ ஆரம்பிச்சு இதனுடைய மூதாதையர்கள் வந்து கிட்டத்தட்ட 23 பேர் பிரிஞ்சுதாங்க. 23 வகையான குரொக்கடைகள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன பவர்ஃபுல், இதுக்கு என்ன பே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர்ஃபுல் ஜவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தசை பகுதிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னுடைய டீத்து பகுதி, அதனால் இதனுடைய பற்களை பற்றி பார்க்க போகிறேன். அது கிட்டத்தட்ட அதாவது மனிதர்களுக்கு வந்து 32 பல் இருக்கும், அதேமாரி இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 60-110 பல் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஒவ்வொரு பல்லும் 50-80 தடவை விழுந்து விழுந்து புதுசாக முளைக்கும். இப்படி எத்தனை பல் அது ஆயுள் முழுக்க முளைக்குன்னா, அதாவது அதனுடைய ஆயுள் முழுவதைக்கும் 4000 பற்கள், கிட்டத்தட்ட 4000 பற்கள் விழுந்து முளைக்கக்கூடிய தன்மை அது பெற்றிருக்கு. ரெண்டாவது பவர், அதனுடைய பவரால் திசை அதனுடைய தசையால் பல்லுடைய ஸ்ட்ரென்த்தால் எவ்வளோ பவரை அதனால் ஜெனரேட் பண்ண முடியுமா, கிட்டத்தட்ட 3700 பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். அதாவது ஒரு சின்ன பேப்பர் நசுக்குன்னா கூட அது வந்து கிட்டத்தட்ட 3000 டன் அளவுக்கு, நியூட்டன் அளவுக்கு தன்னுடைய திசையை ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா 16460 நியூட்டன் டன்ஸ் அளவுக்கு அதனுடைய வாயால் முழு ஃபோர்ஸ் அளவுக்கு அதனுடைய விசையை கொண்டுட்டு வரும். இப்படி அதனால் ஒரு நாளைக்கு 150-200 தடவை நம்மளால் 150-200 தடவை 290 நியூட்டன்ஸ் வரைக்கும் அதனால் பண்ண முடியும். அதனால் அவ்வளோ ஜெனரேட் பண்ண முடியும். ரெண்டாவது மெயின் வேறுனா ரேரஸ்ட், அதாவது உலகத்தில் வந்து எவ்வளோதான் குரொக்கடைகள் இருந்தாலும் ஒவ்வொரு வகையான இனங்கள் வந்து ரொம்ப ரேராக தரும். அதே மாதிரி இந்த முதல் வந்து ரொம்ப ரேரான முறைனா இந்த பிலிப்பைன் குரொக்கடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிலிப்பைன் நாட்டில் இருக்க இந்த குரொக்கடைகள், இதுதான் வந்து உலகத்திலே ரொம்ப ரேரஸ்ட் அனிமல்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஏன் இதனால் இது ரேரஸ்ட் ஆச்சுன்னா, இதனுடைய நெட் ஒர்த்து இதனால தான் இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆச்சு. எதுக்காகனா, இது சாப்பிடக்கூடிய உண்ணி, அதாவது மனிதர்கள் இந்த முதலையை அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இதனால தான் வந்து இதன் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், சுற்றுச்சூழல் மாசுபடாதே குறைய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸ்னா குரொக்கடைல் கேட்டிங்கன்னா, இந்த நைல் குரொக்கடைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நைல் நதியிலையும் கடல் கரை ஓரத்துலேயும் அதிகமாக இருக்கக்கூடிய குரொக்கடைல் இது வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் வந்து 6.5 ஆல்மோஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட 20 மீட்டர் அளவுக்கும் 5-6 மீட்டர் பல், அதனுடைய பல் ஸ்ட்ரென்த் வரைக்கும் இருக்கும். ரெண்டாவது, இது வருஷத்துக்கு இந்த நைல் நதி மூலமாகவே, அது இந்த நைல் குரொக்கடைல் மூலமாக வருஷத்துக்கு 300 அட்டாக் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இதனுடைய இம்பார்ட்டன்ட் என்னதான் குரொக்கடைல் வந்து ஆபத்தாக ரேரஸ்டாக இருந்தாலும் இதனுடைய இம்பார்ட்டன்ட் வந்து என்னவா இருக்குன்னா, ஒரு உணவுச் சங்கிலியில் முக்கியத்துவமாக இருக்குது. அதாவது இந்த உலகத்தில் வந்து உணவுச் சங்கிலி வந்து அதுக்கப்புறம் இந்த இம்பார்ட்டன்ட் என்னதான் இது வந்து ரொம்ப ரேரஸ்டாக இருந்தாலும் இந்த முக்கியத்துவம், அதாவது ஒவ்வொரு உயிரினமும் ஒரு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். அப்படி இந்த குரொக்கடைலுக்கு என்ன முக்கியம்னா, உணவுச் சங்கிலியில் அதாவது இந்த உலகத்தில் அதிகமாக பெருகிட்டு வர ஃபிஷ்ஷு, அதாவது சில மீன்கள் வந்து தன்னுடைய இனம், அதாவது இந்த ஜெல்லி ஃபிஷ், அதாவது ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லக்கூடாது, அதாவது டைகர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைகர் ஃபிஷ் வந்து ஒரு வேட்டையாடி, ஒரு குரூப்பாக வேட்டையாடக்கூடிய இந்த பிரானா மீன் மாரி அந்த டைகர் ஃபிஷ் வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை இனங்களை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த குரொக்கடைல் இருக்குது. இது மூலமாக தான் ஒரு உணவுச் சங்கிலி ஒரு நீண்ட வரிசை இல்லாமல் ஒரு கரெக்டான வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குரொக்கடைல் ஒரு குரொக்கடை அதாவது முதலை கறிகளை அதிகமாக சாப்பிட்றாங்க. அதாவது இந்த முதலை கறிகள் வந்து கிட்டத்தட்ட 85% எக்ஸ்போர்ட், அதாவது 85% இந்த முதலைகளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எங்கெங்கே யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சைனாவும் அதிகமாக இந்த முதலை கறிகளை வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 196 மில்லியன் ஒருத்தருடைய குரொக்கடைலை சைனா வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் விட்டுருக்காங்க. ரெண்டாவது ஆப்ரிக்கா, இது எங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாது, சைனாவுக்கு யார் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ஆப்ரிக்கன், ஏன்னா ஆப்ரிக்காவில் தான் வந்து மிக ஃபேமஸான குரொக்கடைகள், அதாவது குரொக்கடைகளுக்கு ஃபேமஸான கண்ட்ரி என்ன, முதலுக்கு ஃபேமஸான கண்ட்ரினா ஆப்ரிக்கன்னு சொல்லலாம். அது முக்கியமாக சவுத் ஆப்ரிக்கா இந்த கண்ட்ரினால் இந்த சைனாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 196 மில்லியன் ஒருத்தருடைய குரொக்கடை வந்து டு சைனாவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு சொன்னால் குரொக்கடைல் வந்து எவ்வளோ, அதை முதலை வந்து எவ்வளோ வேகமாக நீந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 32 கிலோமீட்டர் அவரில் நீந்தோம்.
ரெண்டாவது இதுவே தரையில் இருக்கும்போது ஒரு 17 கிலோமீட்டர் அவர்ஸில் இறங்கும். இப்படி தான் அது நம் நிலத்தை விட நீரில் அதிகப்படியாக இறங்கும். ஆனால் மனிதர்களால் நிலத்தில் வேகமாக ஓடுறதை விட தண்ணியில் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ரெண்டாவது இதனுடைய அது ஃபேமஸ் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தா அதிகமாக லார்ஜஸ்ட் இருக்கக்கூடியன்னு சொன்னது குரொக்கடைல வந்து ஏசியா நைல் ஐஸ்லாண்ட் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரெண்டாவது லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் நைல் குரொக்கடைல். என்ன தான் இதில் வந்து என்ன அதிகமான குரொக்கடைல் தான் அதிகமாக இருக்குன்னா இந்த நைல் குரொக்கடைல். இந்த நைல் குரொக்கடைல் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா ஒரு வண்டலூர் ஜூவிலே அங்கே போய் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம் அங்கே இருக்கு இந்த குரொக்கடைலான குரொக்கடை அது நைல் குரொக்கடைல் அப்படின்னு நைல் முதலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அங்கே இருக்குது அதிகமாக. அதுக்கப்புறம் இந்த தாய்லாந்து ஃபேமஸ் ஆஃப் குரொக்கடைல் சர்க்கஸ் அதாவது முதலை சர்க்கஸுக்கு ஃபேமஸ் என்ன தாய்லாந்து. நீங்கள் தாய்லாந்து போனீங்கன்னா அங்கே போய்ட்டு முதலைகள் சர்க்கஸை ரொம்ப பார்க்கலாம். ஆனால் மற்ற நாடுகள் வந்து இந்த வகையான சர்க்கஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாய்லாந்தில் இன்னமும் பாப்புலராக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் வேறு எதனா இன்ஃபர்மேஷன் குரொக்கடைல் பற்றி தெரிஞ்சுன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி வேறு எதனா அனிமல் பற்றி தெரிஞ்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் யூ காய்ஸ், பை பை.